வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் அது பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானு. இதை வந்து பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டாட்டர் தான் பண்ண போகிறாங்க. கையை காட்டி ஹாய் சொல்லிடுமா? ஹாய். ஸோ அவங்க வந்துட்டு சாக்லேட் பப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் பண்ண போகிறாங்க, சாக்கோ பப். ஸோ இது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்ஸ் வச்சுட்டு டைரி மில்க் சாக்லேட்டு இதெல்லாம் வச்சு செய்ய போகிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி அவங்க தான் பண்ணி காட்ட போகிறாங்க, அது பார்த்துக்கலாம். ஸோ செஃப், நீங்கள் இப்போ ரெடி ஆகிட்டீங்களா இது பண்ணுறதுக்கு? இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நீங்கள் தான் சொல்லணும், ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய டின்னர் ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ரூட் கோம்போ தான் சொல்லணும் இன்றைக்கி, மேங்கோ, பப்பாயா அண்ட் பைனாப்பிள். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி என்னோடய டின்னர், ஃப்ரூட் டின்னர். ஓகே, ஸோ மேடம் வந்து இந்த பப் செய்ய போகிறாங்க. ஸோ அதையும் இப்போ என்னென்னு பார்த்துடலாம். ஏதாவது சொல்கிறீங்களா இந்த பப்பை பற்றி எப்படி இருக்கும், சாக்லேட் பப் எப்படி இருக்கும், லாலிபாப் அப்படின்ட்டு? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த சாக்லேட்டு எல்லாத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் செஃப், கொஞ்சம் சொல்கிறீங்களா நீங்களே? இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன். எல்லா பிஸ்கெட்டையும் அப்படியே போட்டிங்கன்னா மிக்சி காலி ஆகிடாது, குட்டி குட்டியாக கொஞ்சம் உடச்சி போட்டுங்க. ஆக்சுவலி நான் பர்பன் பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன், இந்த அதானே அது, அது வந்துட்டு எடுத்துருக்கோம் இந்த பிஸ்கெட் கொஞ்சோன்னு. மேரி பிஸ்கெட் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. பர்பன் பிஸ்கெட் என்கிட்ட ரெண்டு பேக்கெட் இருந்ததுனால நான் சும்மா ரெண்டு எடுத்தேன். ஸோ உங்ககிட்ட நிறையா இருந்ததுன்னா அதுவே போட்டு பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஆப்ஷனலுக்கு ஒரு 4-5 பிஸ்கெட் மட்டும் மேரி பிஸ்கெட் எடுக்க போகிறேன், ஓகேவா? சொல்லுங்க செஃப், நீங்க தானே சொல்லணும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்ட்டு. எல்லா பிஸ்கெட்டையும் போட்டு மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் அரைக்கணும், அரைச்சு என்ன பண்ணணும், எப்படி ஆக்கிக்கணும், பவுடர் மாதிரி ஆக்கிக்கணுமா? ஓகே ஓகே. ஸோ அவங்க ரொம்ப கூச்சமான செஃப் எங்க வீட்டிலயே, சைலண்டா வந்துட்டு தான் பண்ணுவாங்க அவங்க ரெசிபி எல்லாமே. நீ கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும்னு நினைக்கிற. ஓகே ஓகே ஓகே. எல்லா இந்த பிஸ்கெட்டே வந்து இவ்வளோ வந்திருக்குல்ல, ஸோ ஃபுல்லாக வந்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது பவுடர் பண்ணி பார்த்துட்டு பத்தாட்டி நம்ம வேணால் மேரி பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது நீங்கள் சொல்லணும், நான் சொல்லிட்டு இருக்கேன் செஃப், ஓகேவா? இப்போ சரி, இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மிக்சியில் அரைக்க போகிறோம். அரைக்க போகிறீங்க, ஓகே சரி, அரைச்சிட்டு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்குள்ளேயும் என் டின்னரை கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிக்கிறேன். அடிக்கடி எனக்கு பசிக்குது வேறு. ஸோ இன்றைக்கி வெறும் ஃப்ரூட்டுங்கிறதுனால என்னென்ன ஃப்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், மேங்கோ, அதுக்கப்புறம் பப்பாயா, அவ்வளோதான். ஆப்பிள் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சதுனால இன்றைக்கி தான் என் டின்னர். சரி, இப்போ அதை கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம். அவங்க இந்த மாதிரி எப்படி இருக்கும், மணல் மணல் மாதிரி. ஆ, இதில் எதுவுமே ஆட்லாம் பண்ணல நீங்கள், இனிமேல் தான் ஏதாவது ஆட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறீங்க செஃப்? இதுக்கு மேலே கன்சென்ட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படி செய்யறதுன்னு அதை காமிங்க. ஸோ நம்ம செப்பு வந்து கன்டென்ட் மில்க் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு மில்க் மெனு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டாலே அவங்க அடுத்து அதில் தான் வந்துட்டு இது பண்ணிக்குவாங்க. அதில் கிளியர் பண்ணிக்குவோம். போதும் செஃப், மிக்சியை விட்டுடுங்க, பாவம் ரொம்ப நேரமாக அதை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. ஸோ அதில் கொஞ்சம் மில்க் மேட் இருக்கு இல்லையா, ஏன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாமா? அது பால் பிடிக்கிற அளவுக்கு வந்தால் மட்டும் போதும்ல. எஸ் மட்டும் சொல்ல ஒரு செஃபா? ஆக்சுவலி அவங்களுக்கு பேச ரொம்ப கூச்சம், நல்லா எங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க. இப்போ நீங்கள் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் குட் கேர்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நல்லா அவங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறாங்க பால் மாதிரி. ஒரு பால் பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும்னா நிறையா கண்டென்ட், 1/2 கப்லாம் ஊற்றினா ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1/2 கப்பு அப்படிங்க மாதிரி பார்த்துக்கலாம், இல்லை அந்த பால் பிடிக்கிற அளவுக்கு வந்தால் மட்டும் போதும். ஸோ இதை நல்லா அவங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க பால் பிடிக்கிற அளவுக்கு இது மாதிரி பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க இதை வந்து பால் மாதிரி பிடிக்க போகிறாங்க, ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி பிடிச்சிக்கிறதுக்கு. ஓகே, நான் இப்போ எட்டை வச்சு எடுக்கிறேன். வெரி குட். அந்த மாதிரி பால் பண்ணிக்கோங்க, பிளேட்டு வச்சுட்டு பால் பண்ணி வைக்கலாம், தப்பு இல்லை. இது ஸோ அவங்க இந்த மாதிரி பால் பாலாக உருட்ட போகிறாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ், சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அதை.
பிஸ்கட் வீட்டில் இருந்தால் சீக்கிரமாக செஞ்சிடலாமா செஃப் சொல்கிறாங்க. இது பர்பன் பிஸ்கெட்டில் மட்டும் இல்லைங்க, ஓரியன் பிஸ்கெட்டில் கூட பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா அந்த பசங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸு, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க க்ரீமை மட்டும் தின்ட்டு பிஸ்கெட் தூக்கி போட்டுருவாங்க இல்லையா, அது எங்கள் வீட்லேயும் நிறையா நடக்கும், எங்கள் செஃப்பும் பண்ணுவாங்க அதை. ஸோ அந்த சமயத்தில் இது மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி அவங்கள்ட்டே திருப்பி இதை நாங்கள் செட் பண்ணிவிடுவோம். ஓகே, அவங்க ஃபுல் பாலையும் உருட்டி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உருண்டை பண்ணியாச்சு, நல்லா சூப்பராக பண்ணிட்டாங்க. As it's a popular day, நாம ஆஃப்கோர்ஸ் ஏதோ ஸ்டிக்கர் குட்டி தான் வேணும். என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓகே, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா மேடம், இந்த லாலிபாப் பண்ணுறதுனால அதில் குச்சி குத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? அப்படி தானே சொன்னீங்க, வெரி குட். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன ஸ்டிக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, டூத் பிக் இருக்கு இல்லையா வீட்டில், ஸோ அதை வச்சு இவங்க எல்லாத்துக்கும் ஒரு குத்து குத்திட்டு இருக்கிறாங்க. குட் குட், சூப்பர். செஃப், நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இந்த மாதிரி நல்லா சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க? எது நல்லா நல்லா சம நீங்கள் செய்யறதுல எது நல்லா இருக்கும் சொல்லுங்களேன். நூடுல்ஸ் நல்லா பண்ணுவீங்களா? ரெடிமேட் நூடுல்ஸ் வாட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் வெந்துடுமே. ஓகே ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே தென், இப்போ இதை நீங்கள் இதை குத்தி வச்சாச்சுப்பா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் வந்து இந்த சாக்லேட்டை உரிச்சு க்ரீம் பண்ண போறோம். இது டைரி மில்கா? ஸோ இதுதான் டபுள் பாயிலிங் மெத்தட் இல்லையா? ஓகே. ஸோ அதில் சாக்லேட் இப்போ நீங்கள் போட போகிறீங்க, என்ன சாக்லேட் போடுறீங்க நீங்கள்? டைரி மில்க். காட்டுங்களா டைரி மில்க் அப்படியே கவரோட, நல்லா காட்டுங்க, என் வீடியோவில் தெரில. ஆ ஓகே செஃப், போடுங்க போடுங்க. ஸோ செஃப் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ டைரி மில்கை மெல்ட் பண்ணுறதுக்காக டபுள் பாயிங் மெத்தட். ஸோ அது மூலமாக சாக்லேட்டை இப்போ மெல்ட் பண்ணுறாங்க. எல்லா சாக்லேட்டும் போட போகிறீங்களா? Yes. Okay. Very nice. So, இது நல்லா டபுள் பாயிங் மெத்தடில் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். வெயிட் பண்ணும். நான் சாக்லேட் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணிட்டேன். வாவ், இப்போ பார்த்தீங்கன்னா டைரி மில்க்கை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு சாக்லேட் நல்லா பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, என்ன அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? பால்ஸ் எடுத்து இதில் டிப் பண்ண. வெரி குட், அப்படியே எடுத்துக்கோமா? ஒவ்வொரு பாலையும் வந்து இதில் டிப் பண்ண போகிறாங்க. டிப் பண்ணுங்க, சின்ன பவுலில் மாற்றிக்கிறீங்களா வசதியாக இருக்கும்ட்டு? ஃபுல்லாக டிப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஒரு சின்ன பவுலில் உங்களுக்கு மாற்றி கொடுக்குறேன், ஸோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அவங்க டிப் பண்ணிக்கிட்டாங்க அதை. ஸோ இந்த மாதிரி சின்ன பவுலில் மாற்றிட்டேன், ஏன்னா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி டிப் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு எடுத்து வைக்க போகிறாங்க. ஃபுல்லாக சாக்லேட் கவர் ஆகிற மாதிரி பண்ணி டிப் எடுத்துருக்குங்க. ஓகேவா? ஓகே. ஸோ டிப் பண்ணி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாக்லேட் போட்டு டிப் பண்ணி வச்சுருக்காங்க, இப்படி தான் இருக்கும். இது நம்ம ஒரு அரை மணி நேரம் டு ஒன் ஹவர் கூட வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன், ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே ஏதாவது டெக்கரேஷன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அது போட போகிறாங்க. நான் ரெண்டு ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஒன்று கலர் மிக்சர்டு, ஒன்று வந்து சாக்லேட் ஃப்ளேவர். ஸோ இந்த ரெண்டையும் போட்டு பெற்றுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சுட்டா சூப்பராக லாலிபாப் மாதிரி கிடச்சிடும். ஓகே, கீழே வச்சுட்டு அதிலே போட்டுக்கோங்களேன். ஓகே, அது போட்டுட்டான் அந்த மாதிரி. வா, சூப்பர். செம்மையாக இருக்குது, வெரி குட். ஆ குச்சி டைட்டாகவே இல்லை ஆக்சுவலி வந்துட்டு, இதுக்கு லாலிபாப்ஸ் குச்சின்னு சொல்லிட்டு விற்கும் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணோம். ஸோ வீட்டில் இருக்கதே வச்சு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்ததுனால டூத் பிக் வச்சு நாங்கள் பண்ணோம். ஸோ அதனால் கொஞ்சம் அது ஒரு இதாகி வரல, மற்றபடி செம்மையாக வந்திருக்கு, டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து சாக்லேட்
sorry chocolate sprinkles porranga so over flavor ovanathukum neenga illa vandu gems mitai illadi m&m edhaadhu onnu edhaadhu vekkalam naanga vandu iniki veru sparkling mattum dhaan vechirukom so adu apdiye vechittu konja neram oven la sorry oven gra freezer la vechittu naanga saapida porom okay va lollipop okay முடிஞ்சிருச்சா ஓகே இப்போ இதை கொண்டு போயிட்டு ஓகே ஃப்ரீசரில் வச்சாலும் சரி ஃப்ரீசரில் வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு ஹாஃப் அன் அவரில் ரெடி ஆகிடும் ஓகே செஃப் வந்து ரொம்ப மோசமான செஃப் பாருங்கள் எல்லாத்தையும் அப்படியே அப்படியே போட்டு போயிட்டாங்க ஓகே ஸோ சாக்லேட் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் வெளில அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் அது கூல் ஆகுடானதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தாலும் ஓகே தான் இல்லாட்டி இப்படி எடுத்தால் கூட கொஞ்சம் டைட்டாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் ஸ்பூன் ஆ எடுத்துட்டாங்க செஃப் எடுத்துட்டாங்க ஸோ லைக் இது மாதிரி ஈஸியாக பண்ணி கொடுங்க வீட்டில் பிஸ்கெட்ஸ் சாக்லேட்ஸ் இருந்தால் அது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சம்திங் டிஃப்ரெண்ட் சூப்பராக இருக்கும் அது வீட்டில் பிஸ்கெட் போரியன் பிஸ்கெட் கடந்தால் சாப்பிடாமல் விட்டுட்டாங்கன்னா இந்த மாதிரி வாங்கி வீட்டில் நீங்கள் அதை குச்சி கூட குத்த வேணாம் சும்மா பால் மாதிரி பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட சாப்பிட்டீங்கனாலும் இந்த மாதிரி கவர் ஆகிடும் ஸோ இது வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய குட்டி செஃப் வந்து இன்றைக்கி இது பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களே ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நான் இதையும் நான் வந்து சாப்பிட போகிறேன் ஸோ ட்ரை பண்ண போகிறேன் நானும் ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ வந்துட்டு நான் பாலாகவே எடுத்துட்டேன் பார்த்தீங்களா செம்மையாக வந்திருக்கு அந்த இதெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கேன் சோயம் உண்மையிலே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த இன்னையோட எங்கள் சின்ன செஃப் எங்கள் லிட்டில் செஃப் பண்ண இந்த சாக்கோ பப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திப்போம் பாய்